ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து தீஸ்ட்ரா பேப்பர், தீஸ்ட்ரா பத்திர அதாவது தேர்ட் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் பேப்பரில் என்ன அப்படின்னா நிபந்து பார்ட் ஒன்ஸ் எயிட் தக்கு இல்லையா, அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லெசன்லேருந்து எயிட் லெசன்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இந்த ஃபஸ்ட்டு எயிட் லெசன்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் விஷய சூச்சி இந்த புக் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது ஹிந்தி, ஹிந்தி ரத்னாகர் என்ற புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரவேசிக்கா தேர்ட் பேப்பர், தேர்ட் பேப்பருக்கான போர்ஷன்ஸ் இருக்கிற புக் இது. ஸோ இதில் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் எஸ்ஏஸ் வரும் இல்லையா, ஜென்ரல் எஸ்ஏ. ஸோ அதுதான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நிபந்தன்றது எஸ்ஏ, அதாவது இது வந்து ஜென்ரல் எஸ்ஏ ஆக்சுவலி. ஸோ இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எயிட் லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த லெசன்லேருந்துன்னா பரிச்சரம்கா மகத்துவ அண்ட் அதுலேருந்து நாகரிகோங்கே கர்த்தவிய அவர் அதிகார். ஸோ இந்த ஃபஸ்ட்டு எயிட் லெசன் தான் உங்களுக்கு ஆக்சுவல் சிலபஸ். ஸோ இதில் எயிட் லெசன்ஸும் படிக்க முடியாதவங்க, டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, ஃபார் எக்ஸாம் அதாவது லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம்ஸுன்னு தெரிஞ்சு படிக்கிறவங்க, 50% தெரிஞ்சு படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர் லெசன் இருக்கு இல்லையா, ஸோ எப்படி உங்களுக்கு வந்து ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க எக்ஸாமில், ஃபோர் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஒன் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. இது 15 mark எஸ்ஏ உங்களுக்கு. ஸோ இதில் ஃபுல்லாக எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை மேம், லாஸ்ட் மினிட்ல தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இது. மற்றபடி மற்ற எல்லாருமே வந்து நீங்கள் ஃபுல்லாக லெசன் ரீட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் பெட்டர். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டூ லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்கும், ஈவன் நீங்கள் ஃபுல் போர்ஷன்ஸ் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒன்று கண்டிப்பாக வருது. அதாவது பரிச்சரம்க மகத்துவ அனுசாசன்ன்ற லெசன் வந்து உங்களுக்கு ஷோராக கேட்குறாங்க. ஸோ இந்த டூ லெசன் வந்து நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இதுக்கான வீடியோஸை நான் என்னோடய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பிரவேசிக்கா பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கான வீடியோஸை நான் போட்டிருக்கேன். ஸோ அதை எஸ்ஸேஸ் அண்ட் மீனிங்ஸ் பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ பரிச்சரம் கமாத்தும் அனுசாசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்ஸே, ஓகேவா. ஸோ அதில் இந்த ரெண்டு நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா பத்திரலேக்கன் ஒன்று இருக்குது, அதாவது லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க தேர்ட் பேப்பரில். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து டோட்டலாக எத்தனை படிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சே ஃபைவ் தக்கு, அதாவது ஃபஸ்ட்டு ஃபைவ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபைவ் லெட்டர் ரைட்டிங் எக்ஸாமுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் திஸ் ஆர் தட்டு தான் கேட்க போகிறாங்க, ஓகேவா. ஸோ அந்த இதில் ஃபஸ்ட்டு த்ரீ வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு த்ரீ லெட்டர் ரைட்டிங் நல்லா தரவு பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இது புக்லேயே இது இருக்கும், நீங்கள் கைடு யூஸ் பண்ணுறவங்களுக்கு கைட்லேயும் வந்து இருக்கும். அதனால் ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ லெட்டர் ரைட்டிங் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த லெட்டர் ரைட்டிங்குமே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த மீனிங் வேணுன்றவங்க அந்த பிளேலிஸ்ட்டில் வீடியோஸில் போயிட்டு செக் பண்ணி அந்த லெட்டர் ரைட்டிங் மீனிங் ஆல்சோ நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ பத்திரலேக்கன் மூணு மட்டும் படிச்சிங்கன்னா போதும், இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ மற்றபடி ஃபைவும் படிக்கிறவங்களும் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சங்க்ஷிப்திகரன், அதாவது ப்ரிசைஸ் ரைட்டிங். ஸோ ப்ரிசைஸ் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக புக்கில் வந்து உங்களுக்கு 10 இருக்கும், அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் எதுவுமே இருக்காது, எனி ஒன் தான் உங்களுக்கு பேப்பர்லேயே கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஃபைவ் லெசனுமே ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ சங்க்ஷிப்திகரன் ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்க, ஸோ சங்க்ஷிப்திகரன் சொல்லி ப்ரிசைஸ் ரைட்டிங். ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸாமில் க்வெஸ்சன் வரும். ஸோ அதுக்கான ஆன்சர் நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிள். இது வந்து உங்களுக்கு ஒரு ஹெட்டிங், நீங்கள் வந்து மெயின் ஹெட்டிங், அதாவது இதில் கான்செப்டில் ஒரு மெயின் ஹெட்டிங் நீங்கள் கொடுத்துட்டு. ஸோ இதில் இப்போ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் நம்ம கொடுத்த உடனே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்களே தீயே கையே குல் ஷப்த, அது தீயே கையே எப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள அந்த டோட்டல் வேர்ட்ஸ் என்ன கிவன். ஸோ மீன்ஸ் என்னென்னா இந்த பேராகிராஃப்ஸ் இருக்குல்ல, இந்த பேராகிராஃபில் டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி. இப்போ இதை இங்கிலீஷில்னா ஆல்ரெடி இந்த ஹையர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இது ஆல்ரெடி தெரிஞ்சிருப்போம், ஹையர் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு ஃபேர் காப்பி ரஃப் காப்பி எழுதுவீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இது ஹிந்தியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தீயே கையே குல் ஷப்தன் நீங்கள் போட்டுட்டு இதில் டோட்டல் வேர்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு இதில் கவுண்ட் பண்ணிக்கணும். லிக்கே கையே குல் ஷப்த அப்படின்னா லிக்கே கையே அப்படின்னா ரிட்டன். ஸோ நீங்கள் சம்மரைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஷார்ட் பண்ணியிருப்பீங்களா. ஸோ அதனுடைய டோட்டல் வேர்ட்ஸ் இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய டோட்டல் வேர்ட்ஸ், ஸோ ஆக்சுவலி இது எப்படி அவங்க கேல்குலேட் பண்ணிட்டாங்கன்னா இதில் பை த்ரீ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒன் தேர்ட் இருக்கணும், அதாவது இந்த டோட்டல் பேராகிராஃபில் ஒன் தேர்ட் தான் நீங்கள் எழுதணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபுல் ஸ்டோ இந்த ஃபுல் கான்செப்டை வந்து நீங்கள் ஃபோர் லைன்ஸ்க்குள்ளே என்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கணும், ஓகேவா. ஸோ மோஸ்ட்லி இது ஃபஸ்ட்டு ஃபைவ் லெசன் அப்படின்றதுனால ஸோ ஒரு ஒரு லெசனுக்குமே வந்து இது நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை அண்டர்லைன் பண்ணி படித்து வச்சுக்கோங்க, அதை ஷார்ட் பண்ண தெரியாதவங்க. ஸோ இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு இதை எப்படி ஷார்ட் பண்ணியிருக்காங்கன்றதை ஒரு தடவை ரீட் பண்ணிங்கனாலே போதும், ஏன்னா எல்லாமே ஃபோர் டு ஃபைவ் லைன்ஸ் தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக மெமரைஸும் பண்ணிக்கலாம். ஸோ சங்க்ஷிப்திகரன்